வணக்கம். நம்ம நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வி வந்து நிறைய குடும்பங்களில் இன்றைக்கு இருக்கிறது. சரி, வாங்க இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க தாத்தாவுக்கு வந்து நிறைய சொத்துக்கள் இருக்குங்க. இப்போ தாத்தா வந்து இறந்துட்டாரு. இப்போ தாத்தாவுடைய அனைத்து சொத்துக்களையும் அவங்க பெரியப்பா வந்து அபகரிக்கிற முயற்சியில் பெரியப்பா பேரில் பட்டாவை மாற்றிட்டாரு. இப்போ அந்த நேயர் கேள்வி கேட்டிருக்காருல, அவங்க அப்பாவுக்கு வந்து சொத்தில் பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அவங்க பெரியப்பா பண்ணுறது சரியா தப்பா? எங்கள் அப்பாவுக்கு தாத்தாவோட சொத்தில் பங்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போது இந்த கேள்விக்கான பதிலை சில பாகங்களாக ஒன் பை ஒன்றாக பிரித்து சொல்கிறேன். இப்போது தாத்தா இறப்பதற்கு முன்பு தாத்தாவுடைய சொத்துக்களை தாத்தா வந்து உங்கள் பெரியப்பாவுக்கு, இந்த நேயர் கேள்வி கேட்டிருக்காருல, அவங்க பெரியப்பா பேரில் ஏதாவது உயில் பத்திரம், தான பத்திரம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது பத்திரம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரா? இல்லை உங்கள் பெரியப்பா கேள்வி கேட்டிருக்காருல, அவங்க பெரியப்பா வந்து எப்படி அவர் பேரில் பட்டாவை மாற்றினார் தாத்தாவோட சொத்துக்கு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து அவங்க பெரியப்பா ஏதாவது போலி பத்திரம், தாத்தா பத்திரம் எழுதி வைக்கலன்னு வச்சுக்கோமே, அப்போ உங்கள் பெரியப்பா வந்து ஏதாவது போலியான பத்திரம் தயார் செய்து அதன் மூலமாக பட்டாவை மாற்றியிருக்காரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி தாத்தா எழுதி வச்சிருக்கிறாரு, பெரியப்பா பேர்லேயே சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, ஒரு உயிலாகவோ தானமாகவோ எழுதிட்டாரு அப்படின்னா, தாத்தாவுக்கு அந்த சொத்து எப்படி கிடச்சிது? தாத்தாவுடைய சுய சம்பாத்திய சொத்தா, பூர்வீக சொத்தா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சட்ட சிக்கலில் வரவங்க ஒரு சட்ட ஆலோசனை, லீகல் ஒப்பீனியன் வாங்குறது தான் நல்லது. இப்போது இந்த நேயர் கேள்வி கேட்டிருக்காருல, அந்த கேள்விக்கு தாத்தாவோட சொத்தில் அவங்க அப்பாவுக்கு கட்டாயமாக பங்கு இருக்கிறது. இப்போ தாத்தா இறந்ததற்கு பிறகு வாரிசு அடிப்படையில் அவங்க அப்பாவுக்கு பங்கு வரும், அது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தாத்தா ஏதாவது பத்திரம் பண்ணிட்டு போயிருக்காரா? தாத்தாவுடைய பூர்வீக சொத்தா, தாத்தாவுடைய சுய சம்பாத்திய சொத்தா, பெரியப்பா என்ன பண்ணியிருக்காரு, போலியான பத்திரம் பட்டா தயார் செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வருவாய்த்துறை, பதிவுத்துறை ஆவணங்களெல்லாம் சரி பார்க்கணும், ஈஸி. இப்போது நம்ம நேயரோட தாத்தாவோட ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஆவணங்களை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரிபார்த்து தான் முடிவெடுக்க முடியும். இல்லை உங்கள் பெரியப்பா வந்து யூடிஆர் காலத்தில் யூடிஆர் மூலமாக எதுவும் பட்டா மாற்றிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சட்ட சிக்கல் இருக்குது, சொத்து சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லீகல் ஒப்பீனியன், சட்ட ஆலோசனை வாங்கிட்டு அதன்படி நடப்பது நல்லது. இதுதான் இன்றைய தகவல். நன்றி, வணக்கம்.